நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னும் ஒரு புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். ஜூன் மாதம் முதலாம் தேதி என்பது தமிழர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கரிநாளாகவும் பார்க்கப்படுகிறது. வரலாறு ஈழத் தமிழர்களை பொறுத்தவரைக்கும் பல காத்திரமான தரவுகளை விட்டு சென்றிருப்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த சமூகம் விடுதலைக்காக ஏன் போராட வேண்டும், அது விடுதலை பெறுகிற வரையில் ஏன் போராடியாக வேண்டும் என்பதற்கான சான்றுகளையும் இந்த இதுபோன்ற நாட்களில் விட்டு சென்றிருக்கிறது. ஈழத்தமிழர்கள் கல்வியில் மிகவும் உயர்வான ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றவர்கள். வாழ்க்கையினுடைய அடிநாதம் என்று கல்வியினை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஒரு அறிவுசார் சமூகமாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய அடையாளம் அதனுடைய நூலகம், அது வாசிக்கின்ற புத்தகங்கள், அது கொண்டிருக்கக்கூடிய சிந்தனைகள். அப்படிப்பட்ட சிந்தனைகளினுடைய நூல்களினுடைய கருவூலமாக திகழ்ந்த யாழ் பொது நூலகம் திட்டமிட்ட அடிப்படையில் இந்த சமூகத்தினுடைய அடிநாதமாக ஆணிவீராக இருக்கக்கூடிய கல்வியை அழிப்பதன் ஊடாகத்தான் இந்த சமூகத்தை அழிக்கலாம் என்கிற பேரினவாத சிந்தனையின் வெளிப்பாடாக 1981 ஜூன் மாதம் முதலாம் தேதி யாழ் நூலகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் என்கிற வரலாற்று பெருமையும், ஒரே ஒரு பிரதியை மட்டும் கொண்ட பலவிதமான ஓலைச்சுவடிகளை கொண்டிருந்த ஒரு நூலகம், அவை போனால் திரும்பி எடுக்க முடியாது என்கிற அபூர்வமான பெட்டகங்களை கருவூலங்களை கொண்டிருந்த அந்த நூலகம் ஓரிரவில் ஆட்சியாளர்களுடைய நேரடி உத்தரவின் பேரில் அழித்து ஒழிக்கப்பட்டன. இன்று அடையாள சின்னமாக அந்த நூலகம் இருக்கிறது. எரிகின்ற ஞாபகங்கள் என்று சோமீதரன் இந்த நூலகம் பற்றி உருவாக்கியிருந்த ஆவணப்படத்தினுடைய சில பதிவுகள் இது பற்றி பல விடயங்களை காட்டும். பேராசிரியர் நுகுமான் எழுதிய கவிதையும் இந்த அழிப்புக்கு பல தகவல்களை ஆதாரமாக காட்டும். நேற்று என் கனவில் புத்தர் பெருமான் சுடப்பட்டிருந்தார். சிவில் உடை அணிந்த அரச காவலர் அவரை கொண்டனர். யாழ் நூலகத்தின் படிகட்டருகே அவரது சடலம் குருதியில் கிடந்தது. இரவின் இருளில் அமைச்சர்கள் வந்தனர். எங்கள் பட்டியலில் இவர் பெயர் இல்லை, பின் ஏன் கொன்றீர் என்று சினந்தனர். இல்லை ஐயா, தவறுகள் எதுவும் நிகழவே இல்லை. இவரை சுடாமல் ஒரு ஈயினை கூட சுட முடியாது போயிற்று எம்மால் ஆகையினால்தான் என்றனர் அவர்கள். சரி சரி, உடனே மறையுங்கள் பிணத்தை என்று கூறி அமைச்சர்கள் மறைந்தனர். சிவில் உடையாளர் பிணத்தை உள்ளே இழுத்துச் சென்றனர். 90,000 புத்தகங்களினால் புத்தரின் மேனியை மூடி மறைத்தனர். சிகாலோகவாத சூத்திரத்தினை கொளுத்தி எரித்தனர். புத்தரின் சடலம் அஸ்தியானது, தம்ம பதமும் தான் சாம்பரானது. யாழ்ப்பாண பொதுசன நூலகம் தீக்கிரையானது. தமிழர்களின் உயிரான அறிவுச் சேகரம் சாம்பல் மேடானது. 1000 ஆண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகள், வரலாற்று ஆவணங்கள், அலமாரி தட்டுக்களில் வைக்கப்பட்டிருந்த 97,000 புத்தகங்கள் தட்டு தட்டாய் சாம்பலானது.
ஜூன் மாதம் 2 காலை நூலகம் தீக்கிரியான செய்தி யாழ்ப்பாணம் முழுவதும் பரவியது. எங்கும் மழுகுரல்கள். எல்லாம் கட்டிடம் நீஞ்செல்லாம் முடிஞ்ச கணக்கு எல்லாரும் சேனங்கள் எல்லாம் ஓடி போய் பார்க்க எடுத்தனா அடிமாரியோட துறந்தான். வெறும் வெறும் சாமி வரியசிங்கத்தின் பண்ற கலெக்ஷன் நம்பி ஒரு 3 அலுமாரியடா. அது மாதிரி இருந்த யாழ்ப்பாண புத்தகங்கள் என்னென்னதுன்னு தெரியுமா? We have lost an intellectual heritage. அங்கே தான் படித்து நான் பட்டம் பிறகு வழிகாட்டியாக இருந்தது. ஓய்வு நேரத்தில் போய் படிப்பேன். இலவசமாக எல்லாம் கிடைச்சிது. ஆனால் அது இழந்தது ஒரு பெரிய ஒரு அறிவிச்சல் இழந்ததுக்கு அந்த தாகத்தை தீர்க்க முடியாது. ஃபாதர் டேவிட் அந்த ஷோக்கோட ஹி டைட். மிக பெரும் மொழியியல் அறிஞரும் தமிழியல் ஆய்வாளருமான தாவீது அடிகள் நூலகத்தை தனது உயிரென நேசித்தார். நூலகம் எரிந்த செய்தியை அவரின் இதயம் தாங்க மறுத்தது. லைப்ரரி அவருடைய அந்த லிங்குவிஸ்டிக் ஃபிலாலஜி நான் சொல்றது அந்த ஃபிலாலஜி அங்கே தான் செய்கிறேன். ரெண்டு அவ்வளோ புத்தகங்கள் கிடக்கான கருத்து அது அதற்குரிய மாபெரும் கதை. நம்ப முடியாத மிகப்பெரிய வேதனையை கல்வியலாளர்களுக்கு தந்த ஒரு நூலகம் எரிப்பு சம்பவம் என்று இதனை குறிப்பிடலாம். பேராசிரியர் சிவத்தம்பி அங்கே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் தலையாட்டியது போன்றதான ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த இலங்கை தீவிலும் இருந்த படித்தவர்களுக்கும் குறிப்பாக தமிழ் சமூகத்துக்கும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர் இலங்கையில் முதன் முதலாக நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்டு வந்திருந்த ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனா. ஜே.ஆர். ஜெயவர்தனா ஜனாதிபதியாக இருந்த அந்த சமகாலத்தில் இன்னுமொரு 2 முறை ஆட்சிக்கு வருகிற பொழுது அதனுடைய பிரதமராக இருந்தவர் இப்போது இருக்கிற பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தது என்பதற்காக அந்த பொருத்தப்பாட்டை இங்கே நாங்கள் சொல்லுகிறோம். இன்று வரையில் இந்த எரிப்புக்கான முறையான பரிகாரம் எந்த ஒரு அரசினாலும் செய்யப்படவில்லை. உத்தியோகபூர்வமான மன்னிப்பும் அதற்கான ஈடும் கொண்டு தரப்படவில்லை. இது ஏதோ எவரோ நடத்திய ஒரு அசம்பாவிதம் விபத்து என்பது போன்றதான ஒரு பார்வை இருக்கிறது. சந்திரிகா ஆட்சிக்கு வந்த காலப்பகுதிக்கு பின்னர் யாழ் நூலகத்துக்கு வெள்ளையடிக்கப்பட்டது. அங்கு பல புதிதாக நூல்கள் கொண்டு வரப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் ஒரு நூலகம் இருக்கிறது என்பது பற்றிய படம் உலகம் முழுவதும் காட்டப்படுகிறது. ஆனால் அதனுடைய கதை தமிழர்களுடைய இதயங்களில் ஆழமாக பதிந்திருக்கிற கதை. அந்த கதை உலகத்துக்கு சொல்லப்படாத கதை. இது இந்த பேரினவாத அடக்குமுறையினுடைய கொடூரத்தை அதனுடைய கோர முகத்தை உலகத்துக்கு சொல்லுகின்ற கதை. எரியும் நினைவுகள் இன்றைய பொழுது வந்திருந்தது. இன்னுமொரு பதிவோடு இன்றைய நிகழ்ச்சியில் உரையாடல் பகுதிக்கு நாங்கள் செல்லவிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு பத்திரிகை காலயம் இதே காலத்திலும் கூட எரிக்கப்பட்டதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்திய இராணுவம் ஆட்சியில் இருந்த அந்த காலப்பகுதிகள் ஆட்சியில் என்று சொல்வதை விட அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்த காலப்பகுதி அதனுடைய அடக்குமுறைகளெல்லாம் வெளிக்கொண்டு வந்திருந்த ஈழநாடு பத்திரிகையும் கூட குண்டு வைத்து தாக்குதலுக்கு இலக்காக இருந்தது. கடைசியாக வேறு வழியின்றி அந்த பத்திரிகையை நடத்தி வந்தது உரிமையாளர் நாடு விட்டு வேறு நாடுக்கு தப்பித்து போக வேண்டிய ஒரு சூழல் எல்லாம் இருந்தது. ஈழநாடு பத்திரிகைக்கு நடந்த கதி பற்றிய பதிவினை நாங்கள் கொஞ்ச நேரம் கழித்து கொண்டு வரலாம். அதற்கிடையில் இன்று நிகழ்ச்சியில் வந்திருக்கிற அதிதிகளை நாங்கள் பார்க்க வேண்டும். கடந்த காலத்தின் வரலாற்று சம்பவங்கள் என்கிற அந்த வரிசைகள் ஒருபுடம், அதற்கு அடுத்ததாக இன்று இருக்கக்கூடிய சூழல், இனி வரும் காலங்களில் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் பேசவிருக்கிறோம். எங்களோடு 2 இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். கீர்த்திகன், உங்களுக்கு எங்களுடைய வணக்கம். அதே போன்று ரவிபா, உங்களுக்கும் எங்களுடைய வணக்கம். 2 இளைய தலைமுறை அரசியல் செயற்பாட்டாளர்கள் இன்றைய பொழுது வந்திருக்கிறார்கள். இன்னும் சில சம்பவங்களும் இன்றைய பொழுது வரலாற்றில் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் மிக அபூர்வமாக எடுக்கப்பட்ட காட்சிகள் இந்த ஈழநாடு பத்திரிகைக்கு நடத்தப்பட்ட அது குண்டு தாக்குதல் வைக்கப்பட்டது எரிக்கப்பட்டது போன்ற சம்பவங்களில் எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் மிக அபூர்வமானவை. அந்த காட்சிகள் தயாராகின்றன என்று நினைக்கிறேன். அவற்றை இங்கே தரலாம். ஈழநாடு பத்திரிகை பற்றி ஒரு பதிவு இங்கே வருகிறது.
தமிழ் மக்களின் கல்வி மற்றும் கலை கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் யாழ்ப்பாண நகரத்தின் மத்தியில் அமைந்துள்ள பொது நூலகம் சிங்கள காடையர்களால் எரியூட்டப்பட்டு இன்றுடன் 35 ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ளன. ஆசியாவின் மிகப்பெரிய பொது நூலகமாக விளங்கிய யாழ்ப்பாணம் பொது நூலகம் திட்டமிட்டு எரிக்கப்பட்டமை சர்வதேச மட்டத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தியது. அது உண்மையில் யாழ் நூலகம் பற்றிய பதிவாக வந்துட்டு மாறி வந்திருக்க நினைக்கிறேன். இந்த இரண்டு ஒரே நாளில் இரண்டு சம்பவங்கள், எரியூட்டல் சம்பவங்கள் என்று வருகிற பொழுது வரக்கூடிய பிரச்சனை, ஏழு நாடு காரியாலயம் எரிக்கப்பட்ட காட்சிகள் வருவதற்கிடையில் இன்னொரு விடயத்தை சொல்லலாம். நேர்கள், இன்று ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இது பற்றி நாங்கள் இன்றைய பொழுது பேசவிருக்கிறோம். இலங்கை தீவுக்குள் நடைபெற்றிருக்கக்கூடிய போர்க்குற்றம், இனப்படுகொலை இவற்றுக்கெல்லாம் யார் பொறுப்பு கூறுதல் என்பது பற்றிய விசாரணை நடவடிக்கைகளுக்கான போராட்டம் தமிழர்களினால் உலகப் பரப்பில் முன்னெடுக்கப்பட்டு வந்த போதிலும் கூட ஸ்ரீலங்காவில் தன் சார்பிலான ஒரு ஆட்சியினை அமெரிக்கா உருவாக்கி இருக்கிறது என்கிற கருத்துக்கள் ஒருபுறம் இருக்கின்றன. ஆக அமெரிக்கா உண்மையில் பொறுப்புக்குரல் விடயத்தில் தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காக ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் கொடுக்காமல் தவிர்த்து வருகிறது என்கிற ஒரு விடயத்தை முன்வைத்து ஒரு முக்கியமான சர்வதேச அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. த ஓக்லண்ட் இன்ஸ்டிடியூட் என்று கூறக்கூடிய கல்வி நிறுவனம் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கை இன்றைய பொழுது வெளியாகி இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, இன்னமொரு அறிக்கை இலங்கையில் வெளியாகி இருக்கிறது. இது இலங்கையில் யாப்பு திருத்தம், யாப்பு மாற்றம் நடைபெறுகின்ற பட்சத்தில் அதற்கு மக்கள் எவ்வாறான ஒரு கருத்தினை முன்வைக்கிறார்கள், என்னென்ன யோசனைகளை மக்கள் இதில் முன்வைக்கிறார்கள் என்பது பற்றி பார்ப்பதற்கான ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையை ஆராய்ந்து முழுமையான வடிவம் பெற்றதன் பிற்பாடு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் அந்த குழு இன்றைய பொழுது கையெழுத்திருக்கிறது. இதில் சுவாரஸ்யமான ஒரு அம்சம் என்னவென்று சொல்லி சொன்னால், மூன்று மொழிகள், தமிழில், சிங்களத்தில், ஆங்கிலத்தில், மூன்றிலும் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழில் வந்த பகுதியில் ஒற்றுமை ஆட்சி என்கிற விடயம் சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் வருகிற பதத்தில் அவர்கள் கூட்டுகிற விடயம் யூனிட்டி கவர்மெண்ட், அதற்கும் ஒற்றுமை ஆட்சி என்றுதான் நாங்கள் அர்த்தப்படுத்தலாம். சிங்களத்தில் ஒற்றை ஆட்சி என்று குறிப்பிடப்படுகிறது. இது எப்படி தமிழரசு கட்சி சமஷ்டி, தமிழரசு கட்சி ஃபெடரல் பார்ட்டியாக ஆங்கிலத்தில் பதிவு செய்து கொண்டிருந்ததோ அது போன்றதான ஒரு நிலை சிங்களவர்களுக்கு ஒரு செய்தியும் தமிழர்களுக்கு ஒரு செய்தியுமாக சொல்லப்படுவதோ பார்க்கப்படுகிறது. அது பற்றியும் இன்றைய பொழுது நாங்கள் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். ஆகவே நேரடியாக இனி உரையாடல் தளங்களுக்கு வரலாம். அது பற்றிய காட்சி பதிவுகளும் பார்த்திருக்கிறேன். அவர் வருவதற்கிடையில் முதலில் வர வேண்டிய ஏழுநாடு காரியாலயம் இங்கே இப்போது வருகிறது. தமிழ் ஊடகத்துறைக்கு எதிரான அடக்குமுறை அச்சுறுத்தல் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 35 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. யாழ்ப்பாணத்தில் உள்ள ஈழநாடு பத்திரிகை காரியாலயம் 1981 ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி அதிகாலை எரிக்கப்பட்டமை ஊடகத்துறையின் இருண்ட சுகமாகும். தமிழ் மக்களின் அரசியல் உரிமைக்கான கோரிக்கைகளை ஈழநாடு பத்திரிகை முதன்மைப்படுத்தி செய்திகளையும் கட்டுரைகளையும் வெளியிட்டு வந்தது. இலங்கையில் கொழும்பிலிருந்து தேசிய பத்திரிகைகள் வெளிவந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ஈழநாடு பத்திரிகை தமிழர்களின் அரசியல் உரிமை விடயத்தில் மிக முக்கியமான பங்கு வகித்திருந்தது. பிராந்திய பத்திரிகைகள் தமிழர் பிரதேசங்களிலிருந்து மாத்திரமே வெளிவந்தன. இதனால் தமிழ் மக்களினுடைய பாரம்பரியங்களும் கல்வி செயற்பாடுகளும் முக்கியத்துவம் அடைந்தன. 1977 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. 1978 ஆண்டு இரண்டாம் குடியரசு அரசியல் யாப்பை உருவாக்கியிருந்தது. இந்த யாப்பில் தமிழ் மக்களின் உரிமைகள் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஒற்றையாட்சி கோட்பாட்டை மையமாக கொண்ட இந்த அரசியல் யாப்பை ஈழநாடு பத்திரிகை வன்மையாக கண்டித்திருந்தது. அது மாத்திரமன்றி அப்போது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி வகித்த அமரர் ஜே ஆர் ஜெயவர்தனவையும் அவரது தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியையும் ஈழநாடு பத்திரிகை விமர்சித்தது. இந்த காரணங்களின் அடிப்படையிலேயே யாழ் பொது நூலகம் எரியூட்டப்பட்ட அன்றிரவு ஈழநாடு பத்திரிகை காரியாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. இதன் போது காரியாலயத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஊடகவியலாளர் அமரர் ஐயா சச்சிதானந்தம், ஈழநாடு பணிப்பாளர் எஸ் சிவானந்தன் ஆகியோர் காயமடைந்துள்ளனர். ஏனைய ஊழியர்கள் தப்பி ஓடினர். நகரத்தின் மத்தியிலிருந்த யாழ் மாநகர சபை கட்டடத்திற்கும் தீயிடப்பட்டது. ஆகவே வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் தமிழர் தாயகமாக இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த தீவைப்பு சம்பவங்களை கூறலாம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் திட்டமிட்ட இந்த நடவடிக்கைகளால் ஆயுதம் ஏந்திய தமிழ் இளைஞர்களையும் போராட்டத்தையும் எவ்வாறு பயங்கரவாதமாக கூற முடியும் என்ற கேள்வி எழுகின்றது. 30 ஆண்டுகால அகிம்சை போராட்டமும் 30 ஆண்டுகால ஆயுத போராட்டமும்
அளிக்கப்பட்ட நிலையில் இந்த கேள்விக்கு பதில் தர வேண்டியவர்கள் யார் என்பதுதான் தமிழ் மக்களினுடைய மனக்குமுறலாக உள்ளது. உண்மையில் ஊடக அடக்குமுறையினுடைய காலப்பகுதி என்பது மிக நீண்டதாக ஈழத் தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது. இரண்டு முறை ஈழநாடு பத்திரிகை அலுவலகம் தாக்கப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடும். ஒரு முறை தீ வைக்கப்பட்டது, அந்த தீமைப்பில் இருந்து அவர்கள் கட்டி எழுப்பின பொழுது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடும். நாங்கள் இனி உரையாடலுக்கு வரலாம். கீர்த்திகன், ரவிபா, உங்கள் இருவரிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் உண்மையில் லண்டனில் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய 40வது ஆண்டை ஞாபகப்படுத்தியும் அதில் சொல்லப்பட்ட கோட்பாடுகளை மீளவடையத்தையும் இங்கே நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுக்கிற 2016 ஆண்டில்தான் இந்த சம்பவங்களும் நடைபெற்ற அந்த ஞாபகத்தை நாங்கள் இங்கே கொண்டு வரோம். முதல் உங்களுக்கு எப்படி இருக்கிறது யாழ் பல்கலைக்கழகம் ஈழநாடு இந்த 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 எரிப்புகள் இந்த கொடுமைகள் பார்க்கிற பொழுது? யாழ் பல்கலைக்கழகம் மற்றது ஈழநாடு பத்திரிகை என்ற எரிப்பு ஒரு இந்த ஏகாதிபத்திய அரசாங்கத்தின் ஒரு ப்ரோவோக். தமிழ் போராளிகளை, தமிழ் உரிமைக்காண்டி போராடுறவர்களுக்கு ஒரு புரோவோக்காக நடந்த ஒரு ஆத்திரமூட்டுதல், ஆத்திரமூட்டுறதும் ஒரு சண்டைக்கு இழுக்கிற ஒரு விஷயம்தான், சண்டைக்கு இழுக்கிற மாதிரி தான் நடந்தது. அது மற்றது மட்டும் இல்லை, அங்கே ஒரு போராட்ட சத்தியில் ஒழுங்கான திசையில் திருப்புறதுக்கு, அதை நசுக்கிறதுக்கு அந்த ஈழநாட்டு பத்திரிகையோ இல்லாட்டா அங்கே இருக்கிற யாழ்ப்பாண லைப்ரரியை அழிப்பது தமிழ் மக்களின் வாழ்ந்த போராட்ட வாழ்ந்த வரலாறு அளிப்பது மட்டுமில்லை, போராட்ட திசையை மாற்றுறதுக்கு மற்றது அது ஒரு ஆத்திரமூட்ட சிங்கள மக்கள் செய்ததாக காட்டுறதுக்கு ஒரு அது வந்து பிற்காலத்தில் வந்தது அட்ரஸ் திட்டமிட்டு செய்தப்பட்டது, அட்ரஸால் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. ஸோ அதை திருப்பி ஒரு சிங்கள தமிழ் மக்களின் போராட்டமாக மாற்றின, தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தை ஒரு சிங்கள தமிழ் மக்களுக்கு இடையிலான போராட்டமாக மாற்றுறதுக்கு இந்த அரசு வந்து திட்டமிட்டு செய்ததில் யாழ்ப்பாண பழக அழிப்பு ஒரு முக்கியமான அது அதிரைந்து அந்த அழிப்பு அந்த அந்த எரிப்பு கூடத்தான் ஆயிரக்கணக்கான போராளிகள் வந்து எல்லா மூமெண்ட்லையும் இணைந்தார்கள். உண்மையில் அச்சமூட்டுவதற்கு பதிலாக ஆத்திரமூட்டி இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். அச்சமூட்டு அச்சமூட்டி இந்த இது போன்ற உங்களுடைய கருவூலங்களை அழிப்போம், உங்களுடைய ஊடக சுதந்திரத்தை அடக்குவோம் என்று எடுத்த முடிவுகள் உண்மையில் எதிர்விலையைத்தான் அங்கே கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அரசு நச்சிருக்கலாம், அரசு நச்சிருக்கும் இப்படியான அழிப்புகள் ஒரு தமிழ் போராளிகளுக்கு போராட்ட சக்திகளுக்கு இப்படி நாங்கள் ஆரண்டு காட்டுற அழிப்பு அது மற்ற ஒப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணிச்சு, மற்ற போராளிகளை திரட்டுறது போராட்ட சக்தியை திரட்டுறதுக்கு அங்கே இருக்க காரணங்கள் போராட்டம் வளர்ந்து கொண்டு வரும்போது நீங்கள் வட்டுக்கோ ரெவல்யூஷன்லேருந்து காய்க்கும் போது ஒரு நியூ பீரியட் ஒன்று வருது, போராட்ட ஸ்ட்ரகிள் ஒன்று வருது அங்கே உலகம் பிள்ளை நடக்கும்போது இளத்துலேயும் அந்த போராட்ட ஸ்ட்ரகிள் வருது, புது ஜென்ரேஷன் ஒன்று புதுசாக பாக்கின வந்து எப்படியான போராட்டத்தை காட்டுறதுண்டு இந்த 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 சின்ன சின்ன அப்படி குண்டு வெடிப்புகள் இந்த இதுகள்லாம் வந்து போராட்ட திசையை மாற்றினது. இந்த திசையும் வந்து இந்த அதன் இது ஒரு போராட்ட திசையை மாற்றுறதுக்கு செய்யப்பட்ட வேலை மட்டும் மற்றது தமிழ் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் மக்களை ஆத்திரமூட்டு தமிழ் போராளிகள் ஆத்திரமூட்டுறதுக்கும் செய்யப்பட்ட நிறையா பார்க்குறேன். நிச்சயம் அதில் அந்த ஒரு ஒரு எரிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பிற்காலத்தில் உருவாக்கி இருக்கிறது இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அந்த விதத்தில்? ஓ, கீர்த்திகன் சொன்னது போல அதோட இன்னொன்று விஷயத்தையும் இதில் நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு உலகம் முழுவதும் உபயோகிக்கப்படும் ஒரு யுக்தி தான் இது. ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் முதல் அவர்களின் வரலாற்றை அழி, பேர்ந்து மொழியை அழி, பேர்ந்து அவர்களின் பண்பாட்டு கோள்களை அழி என்பது தான் அதன் முதல் ஆரம்ப கட்டமாக வரலாற்றை அழிப்பது தான் அவர்களோட யுக்தியாக எடுத்தது. இது ஒரு நீண்டகால பிற்போக்கான அவர்களின் சிந்தனையை தூண்டி ஒரு செயற்பட்ட ஒரு காரியம். எங்களுடைய செல்வங்களை, எங்களுடைய கல்வி, நாங்கள் சேர்த்த கற்ற எங்களுடைய படைப்புகளை அழிப்பதன் மூலம் பின்பு அவர்கள் வரலாற்றை மாற்றலாம், திரிக்கலாம், எங்களுடைய இனத்தை பின்னுக்கு தள்ளலாம் என்றதான் அவர்களுடைய யுக்தி. இது ஒரு திட்டமிட்ட பிற்போக்கான செயல், பல ஆண்டுகளுக்கு பிறகு இதுதான் விளைவிக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு எடுத்துக்கொண்ட செயல். நிஜமா இல்லையா? இந்த மகாவம்ச சிந்தனை மனோபாவம் என்று சொல்வார், விஷயங்களை பொது புத்தியில் உருவாகிற விடயத்துக்கு மகாவம்சத்தை ஒரு கற்பிதத்தை வரலாற்று ஆவணமாக மாற்றி அமைக்கிற வேலையை கூட செய்திருந்தார்கள். அதன் விளைவாக தமிழர்களுடைய வரலாறு, ஒட்டுமொத்தமாக இலங்கை தீவினுடைய மக்களுடைய வரலாறு என்பது மகாவம்சத்தை மையப்படுத்தியதாக மாற்றி எழுதப்பட்ட ஒரு கற்பிதத்தை நடைமுறை வாழ்க்கையாக மாற்றி அமைத்த ஒரு ஒரு வேலை அங்கே நடைபெற்றிருக்கிறது. அதற்கு மாற்றாக வேறு ஏதேனும் தரவுகள், நிஜமான வரலாற்று ஆதாரங்கள் இருப்பதை அளித்தாக வேண்டிய ஒரு தேவையினையும் கூட
இந்த யாழ் நூலக எரிப்பின் மூலமாக அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இந்த இடத்தில் இன்னும் ஒரு பதிவு கொள்ளாமல் தொடர்ச்சியாக நாங்கள் பேச வேண்டும். கீர்த்திகன் ரவிம் ஆகிய இருவரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். லண்டனில் ஒரு முக்கியமான நிகழ்வு, தமிழர் சார்ந்து தமிழர்கள் அல்லாத பல அமைப்புகள் இணைகிற ஒரு நிகழ்வாகவும் இங்கே ஒரு தோழமை நிகழ்வு என்று வருகிற சனிக்கிழமை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை பற்றி பேச வேண்டும். இதற்கிடையில் இன்னொரு விடயத்தை சொல்லலாம். நாங்கள் முதல் சுட்டி காட்டியிருந்த விடயம் கொழும்பில் ஒரு அறிக்கையின் பொழுது மிக முக்கியமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கொண்டு வந்து சமர்ப்பித்திருக்கிறார்கள். அரசியல் சாசனத்தில் எவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், இது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்கிற விடயத்தை அதிலே பதிவு செய்திருந்தார்கள். சில காட்சிகள் இருக்கின்றன, பார்க்கலாம். இது கொழும்பில் நடைபெற்ற அந்த கூட்டம், புதிய அரசியல் சாசன மறுசீரமைப்புக்கான பொதுமக்களை கருத்துக்களை அறிந்து அதற்குரிய பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக சட்டத்தரணி லால் விஜயநாயக தலைமையில் அந்த குழு ஒரு ஆய்வினை செய்து 309 பக்கங்களை கொண்டதாக இதனை பிரதமரிடம் கையளித்திருக்கிறது. 20 பேர் அடங்கிய இந்த குழுவுக்கு அரசு கட்டமைப்பு தொடர்பில் ஒருமனதான உடன்பாட்டிற்கு வர முடியாததினால் 3 வடிவங்களில் பரிந்துரைகளை முன்வைப்பதாக அந்த குழு தெரிவித்திருக்கிறது. இதில் மிக முக்கியமாக கோடிட்டு காட்டப்படுகின்ற வடிவம் 3 மொழிகளில், தமிழ், சிங்களம், ஆங்கிலம். இதில் யூனிட்டி என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலும் ஒற்றுமை என்கிற வார்த்தை தமிழிலும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த அறிக்கையில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் சிங்களத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றையாட்சி என்கிற விடயத்தை தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த அறிக்கையின் பிரகாரம் சமஷ்டி அடிப்படையிலான அரசு கட்டமைப்பை வலியுறுத்தி வந்த கலாநிதி குமுது சுசும் குமர, வடமாகாண எதிர்க்கட்சி தலைவர் தவராஜா மற்றும் கலாநிதி விஜயேந்திரன் ஆகியோர் சமஷ்டியிலிருந்து இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக லால் விஜயநாயக் அறிக்கை கூறுகிறது. ஆனால் சமகாலத்தில் தமிழ் மக்கள் பேரவையினுடைய கருத்துக்களோ அல்லது ஒரு சுயநிர்ணய உரிமை சார்ந்த விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்று தமிழர்கள் தரப்பில் பல இடங்களில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களோ இந்த யோசனைகளின் பொழுது உள்வாங்கப்படவில்லை என்பதை நாங்கள் குறிப்பிடலாம். மாறாக முஸ்லிம்களும் மலேக மக்களும் சுயாட்சி உரிமை கொண்டவர்கள் என்கிற கருத்துக்களையும் இந்த அறிக்கையில் அவர்கள் முன்னிலைப்படுத்தியிருப்பது இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயம். இது உண்மையில் இன்னொரு விதமான அரசியலுக்கு அங்கே வழிவகுக்கப் போகிறது. வடக்கு கிழக்கில் பூரண சுயநிர்ணய உரித்து கொண்ட தமிழ் மக்களுடைய அந்த கோரிக்கைகள் ஓரங்கட்டப்படுவதும், இடைக்கால அல்லது வடக்கு கிழவுக்கு அளவுக்கு, அதாவது பிரிந்து போகிற அளவுக்கு இல்லாவிட்டாலும் தனித்த தேசிய இனங்களாக அடையாளப்படுத்த வேண்டிய முஸ்லீம்களும் மலேக மக்களும் அவர்களுக்கு அந்த அழகு வேண்டும் என்கிறபடியும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதும், சிறுபான்மை இனங்கள் மத்தியில் யார் பெரியவர் என்கிற ஒரு போட்டா போட்டியை உருவாக்குகிற ஒரு வியூகமாக இது பார்க்கப்படுகிறது என்பதையும் இந்த இடத்தில் சுட்டி காட்டியாட வேண்டும். இன்னும் சில அறிக்கைகளும் இருக்கின்றன, முக்கியமான விடயங்களும் இருக்கின்றன, வரலாற்றையும் திருப்பி பார்க்க வேண்டும். அதற்கிடையில் சின்னதாக ஒரு விளம்பர இடைவேளை, காத்திருங்கள், மீண்டும் சந்திக்கலாம். See you coming.